ஹாய் ஹலோ வணக்க மக்களை என்னைக்கான சினிமா அப்டேட் யார பத்தின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஜெயலலிதா நரசிம்மா கேரக்டர் பண்ண சிவராஜ்குமார் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி ரஜினியை கண்டிப்பா சொல்லி ஆகணும் அப்படின்னு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருக்காரு டீடைல் என்ன விஷயம் சொல்லி தெரிஞ்சுப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழ் சினிமாவில் வந்து இன்னே வரைக்குமே சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எக்கச்சக்கமான நல்லது பண்ணியிருக்காங்கன்னு நிறைய செலிபிரிட்டிஸ் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போனாலுமே அவர் வாழ்க்கையில வந்து நிறைய வந்து உதவிகள் பண்ணியிருக்காரு அதை வெளியே சொன்னதில்லை அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பழக்கமாக தான் இருக்கும் ஏன்னா வந்து தான் வந்து அந்த சைலண்டான உதவி செய்கிற பழக்கத்தை வந்து ஒரு ட்ரெண்டிங்ல கொண்டு வந்தாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்படிப்பட்ட நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயங்க அதுவும் இல்லாம இப்ப வந்து ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஜெயிலர் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆனது மட்டும் இல்லாம அது மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல வரவேற்பை வாங்கிடுச்சு அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போவ நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து இந்த ஜெயிலர் படத்தோட வெற்றிய நான் பார்க்காம இமயமலையில போய்ட்டு தியானம் பண்ண போறேன்னு சொல்லி இமயமலை போயிட்டாருங்க அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல அவர் நிறைய நெகிழ்ச்சியான சம்பவங்களை பத்தி எல்லாம் வந்து பகிர்ந்திருந்தாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அதுல முக்கியமான ஒரு விஷயமா எதை சொல்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க இருந்து அதாவது தமிழ்நாட்டில இருந்து இமயமலை வரைக்கும் அவரோட தீவிர ரசிகர் ஒருத்தர் வந்து நடந்து போன விஷயம் எனக்கு ரொம்பவே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சூப்பர் ஸ்டார் வந்து அவருடைய மனக்குமுறலை வெளியே சொல்லியிருக்காரு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அவர் தங்கறதுக்கு காசு கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல வீடியோ பார்த்து அந்த இடத்துல கொடுத்து செட்டப் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போனாலுமே நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து நிறைய விஷயத்துல வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வராரு அப்படின்றத விட அசிங்கப்பட்டுக்கிட்டு வராரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் பட்டம் உங்களுக்கு எதுக்காக தான் வயசாகிடுச்சுன்னு சொல்றதுல ஆரம்பிச்சு இப்பெல்லாம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல வந்து நாங்கள் தான் நம்பர் ஒன் நிறைய விஷயம் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு எதிராக அவதூறா நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு தாங்க வராங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போனாலுமே நம்ம சூப்பர் ஸ்டார் எல்லாத்துக்குமே அமைதியா இருந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பதிலடியை கொடுத்தாங்கன்னு சொல்லி முடிவு பண்ணி எல்லார் வாயும் அடைச்ச ஒரு படம் தான் ஜெயிலர் இருந்தாலுமே இதுல வந்து சில பேரோட வாய் இன்னும் மூடல அதாவது ஒரு படத்துல எல்லாம் நாங்க வெற்றியை ஒத்துக்க மாட்டோம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரே ஒரு படம் ஓடிடுச்சுன்னா நீங்க நிரந்தர சூப்பர் ஸ்டாரா இன்னும் ரெண்டு மூணு படம் தொடர்ச்சியா கொடுங்க அப்புறம் வேணா நீங்க வந்து நிரந்தர சூப்பர் ஸ்டார் நாங்க ஒத்துக்கிறோம்னு நிறைய பேர் நிறைய விஷயம் சொன்னாலுமே கூட இதை பத்திலாம் நம்ம சூப்பர் ஸ்டார் கவலைப்படுறதே இல்ல அதாவது அடுத்த படம் நம்ம ஒழுங்காக கொடுத்துக்கணும் அப்படின்னு அவரோட இன்டென்ஷனை வந்து அவர் படத்து மேலே மட்டும் தான் செலுத்திக்கிட்டு வராரு ஆனால் அவரை பற்றி சுற்றி இருக்கிற நம்ம எல்லாருமே வந்து விதவிதமான குண்டுகளை தூக்கி போடுறதுனால அதை பற்றியும் அவர் காதில் வாங்கிக்காமல் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு தாங்க இருக்காரு இன்னொரு பக்கம் நம்ம தளபதி அவர்களும் வந்து நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் யாருன்ற பிரச்சனையை பற்றி காதில் ஏற்றுக்கிட்டாலுமே கூட அதெல்லாம் நமக்கு எதுக்கு நம்மளே வந்து அவர் தலைவராக தான் பார்க்குறோன்னு தளபதி அவர்களும் வந்து இந்த மாதிரி அமைதியாக தான் அவரோட வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனால் சோஷியல் மீடியாவில் நம்ம எல்லாருமே வந்து அடிச்சுக்கிட்டு சாவது எந்த அளவுக்கு முறை அப்படின்றது வந்து நம்ம யாருக்குமே தெரியறதே இல்லைங்க இத இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போனாலுமே சூப்பர் ஸ்டார் அவர்களை பத்தி சிவராஜ்குமார் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதாவது இப்போ அவர் வந்து கனக சூப்பர் ஸ்டாரா இருந்தாலுமே கூட இதுக்கு முன்னாடி வந்து இப்போ இவர் ஜெயிலர் படம் முடிஞ்சதுல சென்னையில் சென்னையில இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இன்னொரு பக்கம் இவர் ஏன் திரும்ப வந்து ஊருக்கு போகாம இருக்காருன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் சூப்பர் ஸ்டாரை பாத்துட்டு தான்ப்பா போவேன் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்காரா அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் அப்பாவான ராஜ்குமார வந்து சந்தன கடத்தல் வீரப்பன் வந்து கைது பண்ணிட்டாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அவரோட கஸ்டடி கீழே அவர் இருந்தாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த டைம்ல வந்து அவ்வளவு இக்கட்டான டைம்ல கூட ரஜினிகாந்த் தான் எங்களுக்கு வந்து அவ்வளவு உதவிகள் பண்ணாரு அந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் என்னைக்குமே அவருக்கு நான் ரொம்பவே நன்றி விசுவாசத்தோட உச்சத்துல இருப்பேன் அப்படின்னு சிவராஜ்குமார் அவரோட மனக்குமுறலை ரொம்பவே வெளிப்படையா சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் வந்து நான் அவர் பண்ண நன்றியை என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு இவ்வளவு ஓப்பனா சொல்லியிருக்காரு ஆனா இந்த விஷயத்தை பத்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்னைக்குமே அவரு ரிவீல் பண்ணதே கிடையாதுன்றதையும் சொல்லிருக்காரு இன்னொரு பக்கம் வந்து கண்டிப்பா அவர் எப்போ இமயமலை போயிட்டு திரும்புறாரோ அன்னைக்கு தான் நிச்சயமா நான் அவரை பார்த்து பார்த்துட்டு தான் போகணும் இவருகிட்ட நான் பேசுறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு அதுக்கு இந்த ஒரு நேரத்தை நான் சரியா உணர்றேன் அதனால வந்து கண்டிப்பா இதை நான் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பிடிவாதமா சிவராஜ்குமார் சென்னையிலே இருக்காரு எப்ப சூப்பர் ஸ்டார் வருவாருன்னு ஆர்வத்துல காத்துக்கிட்டு இருக்காருங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போக இந்த மாதிரி சைலண்டா உதவி செஞ்சா மன நிம்மதி என்னைக்குமே நம்ம கையில தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல நோட்ஸோட இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு ஏன் கூட நினைஞ்சிருங்க நான் உங்க காமேஷ்